அன்பார்ந்த மைவீத்தியர்ஸ் உறுப்பினர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருமே ஏதாவது ஒன்று சாதிக்கும்னு நினச்சி தான் உழைச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த உழைப்பு நமக்கு வெற்றியை கொடுத்துதா, நம்ம நினச்ச சாதனையை நிகழ்த்த முடிஞ்சுதான் அப்படின்னு சொன்னால், நாம் எந்த களத்தில் நின்று எந்த வாய்ப்பை எடுத்து போராடுறோமோ அதை பொறுத்து தான் அந்த வெற்றி நமக்கு அமைகிறது, உறுதி செய்யப்படுது. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கம்பெனியில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே நம்முடைய மைவித்தியாஸ் பிளான் மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பாக, சரியான களமாக, மிகப்பெரிய வெற்றி தர அளவுக்கு இன்றைக்கி ஒரு சூழல் அமைச்சு கொடுத்துருக்கு. அதை சரியாக புரிஞ்சிட்டு கரெக்டாக கையாண்டிங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்விலும் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக உங்களாலும் நிரூபிக்க முடியும். அந்த வகையில் நீங்கள் உங்கள் நிரூபிச்சுக்கிறதுக்கு தினசரி இன்கமுக்கு பர்ச்சேஸ்லேயே சீரியல் லிமிட் உயர்த்திக்க முடியும். நீங்கள் வந்து ஓஎம்ஆ இருந்தால் டெய்லி 5 ரூபாய், அதே பிஎம் ஆயாச்சுன்னா டெய்லி 7 ரூபாய், சில்லர் ஆகும்போது டெய்லி 12 ரூபாய், அதே டீம் டெவலப் பண்ணி சில்லர் ஸ்கீலை வந்தாங்கன்னா 72 ரூபா வரைக்கும் உயர்த்திக்க முடியும் பர் டே இன்கம்மு. அதே கோல்டாக இருந்தால் ஸ்டார்டிங் நம்முடைய சீலிங்கே வந்து ஒரு நாளைக்கு 120 ரூபா, அதே டீமை டெவலப் பண்ணும்போது சில்வரும் கோல்டும் நமக்கு டைரக்டில் வந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 450 வரைக்கும் சீலிங் உயர்த்திக்க முடியும். அதே டைமண்ட் பிளானில் இருந்தால் பேசிக்கே ஒரு நாளைக்கு 240 ரூபா, உங்களுக்கு கீழே சில்வர் கோல்டு டைமண்ட் டைரக்டில் வரும்போது அதுக்குண்டான சீலிங் லிமிட் அதிகமாகி ஒரு நாளைக்கு ₹900 வரைக்கும் உயர்த்திக்க முடியும். ஸோ 900 ரூபாய் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே வந்து நீங்கள் க்ரௌன் பேக் எடுத்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு பேசிக்கே 480 ரூபா, அதே டீம் டெவலப் பண்ணி சில்வர் கோல்டு டைமண்ட் க்ரௌன் எல்லாம் டைரக்டில் அப்கிரேட் ஆகும்போது அதன் மூலிமா படிப்படியாக சீலிங்கை உயர்த்தி ஒரு நாளைக்கு 1800 வரைக்கும் பர் டே இன்கம் வாங்க முடியும். ஸோ அந்த வகையில் தினசரி இன்கம்மை ஜஸ்ட்டு ஆட்ஸ் பார்த்து இன்கம் ஏர்ன் பண்ணுறக்கே இப்படி ஒரு வாய்ப்பு கம்பெனி கொடுத்துருக்கு. நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து அதை இன்கம் வாங்க முடியும். அதில் டைம் சேவலாக இருக்குது, அது எல்லாமே உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லாமல் நெட்ஒர்க் பிளான் உங்களுக்கு கீழே டீம்ஸ் டெவலப் பண்ணி அதில் தான் வந்து சீலிங் உயர்த்தி கொள்ள முடியும்னு சொல்லும்போது அந்த டீம் மக்கள் எல்லாருமே அவங்கவுங்க சீலிங் உயர்த்திக்கிறதுக்கு டீம் டெவலப் பண்ண ஆரம்பித்தாலே அந்த டீம் படிப்படியாக க்ரோத் ஆச்சுன்னா அன்லிமிட்டெட் வித்தில் 12 லெவல் டெப்த்தில் நெட்ஒர்க் இன்கம் இருக்குது. டைரெக்டாக பண்ண ரெஃபரல் இன்கம், செகண்ட் லெவலேருந்து பண்ண நெட்ஒர்க்னு சொல்லிட்டு பிஎம்லேருந்து என்னென்ன பிளான் நீங்கள் இருக்கீங்களோ அந்த பிளானுக்கு ஈக்குவலாகவோ அதோட கம்மியாகவோ வரும்போது ஸோ அந்த நெட்ஒர்க் இன்கமும் உங்களுக்கு இருக்குது. அதிலேயே டீம் செட் ஆனால் சில லட்சங்கள் கரெக்டாக டீம் ஒர்க் அவுட் ஆனால் பல கோடிகள் சம்பாதிக்க கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு பிளான் இதுக்குள்ளே இருக்குது. இது இல்லாமல் நமக்கு எஸ்ஜி ப்ரொமோஷன் ஒரு கேம் இருக்குது. ஜஸ்ட் ஒரு 3 பேர்த்த நமக்கில் எஸ்ஜியாக கொண்டு வந்தால் நம்ம எஸ்ஜி 1 ஆயிடலாம். ஒருத்தர் எஸ்ஜியாக இருக்குது ரொம்ப சிம்பிளாக ஜஸ்ட் பிஎம், அதாவது 480 ரூபா எம்ஆர்பி கொண்ட நம்முடைய அற்புதமான ஃபேஸ் கேர் பேக்கை ஜஸ்ட் 360 கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணாலே அவர் பிஎம் ஆகிக்கலாம், எஸ்ஜி ஆகிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக எஸ்ஜி ஆகிக்க முடியும். அப்படி ஓஎம்ஆர் இருக்கிறவர் கூட தினசரி ஆட்ஸ் பார்த்து டெய்லி 5 ரூபா ஏர்ன் பண்ணி எப்போ ஆட்ஸ் வாட்டில் 100 ரூபாய் இன்கம் க்ராஸ் பண்ணுறாரோ அப்போ கூட எஸ்ஜி ஆகிக்கலாம். ஸோ எஸ்ஜி ஆகிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை, யார் நினைச்சாலும் எஸ்ஜி ஆக முடியும். இப்படி 3 எஸ்ஜி வந்தால் உங்கள் டைரக்டில் இருக்கும்போது நீங்கள் எஸ்ஜி 1, அவர்கள் 3 பேர் எஸ்ஜி 1 ஆகும்போது நீங்கள் எஸ்ஜி 2, இப்படி உங்களுக்கு படிப்படியாக டெவலப் ஆகி எஸ்ஜி 12 வரைக்கும் ப்ரொமோஷன் இருக்குது. உங்கள் டைரக்டில் 3 எஸ்ஜி 11 வந்தாலே எஸ்ஜி 12 முடிச்சிருவீங்க. ஒரு லெவல் முடிக்கும் போதும் எஸ்ஜி 1 ஒரு 5 ரூபாய், எஸ்ஜி 2 ஆகும்போது அதுக்கு ஒரு 45 ரூபான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லெவலில் 3 மடங்காக உங்களுக்கு பேமெண்ட் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கும். இப்படி 12 லெவல் முடிக்கும்போது டோட்டலாக வாங்கின பேமெண்ட் மட்டும் 39 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்கும். அது இல்லாமல் எஸ்ஜி 4லேருந்து எஸ்ஜி 12 வரைக்கும் ஒவ்வொரு லெவல் முடிக்கும் போதும் ஸ்பெஷல் ரிவார்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் அதோட வேல்யூ டோட்டல் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபா. ஸோ எஸ்ஜி ப்ரொமோஷன் மட்டும் 12 லெவல் முடிக்கும்போது டோட்டல் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நியர் அபவுட் 1 crore rupees. அங்கே ஒரு மிகப்பெரிய இன்கம் இருக்குது, இதுவும் டீம் டெவலப்மெண்ட் கிடைக்க போகுது. அது இல்லாமல் ஃப்யூச்சரில் ரீபர்ச்சேஸில் பல்வேறு பாலிசி உள்ள வரப்போகுது. அந்த வகையில் உங்களுக்கு டைரக்டாக இருக்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அந்த பிஸ்னஸ் வால்யூமில் 3% இன்கம் வரும். செகண்ட் லெவலில் பண்ணால் அதுக்கு வந்து 1%. தேர்ட் லெவல் ஆன்வர்ட்ஸ் அன்லிமிட்டெட் வித்தில் 12 லெவல் டெப்த்தில் பண்ணுற ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் உங்களுக்கு வந்து 0.5%. ஸோ எல்லா விதத்துலையும் பார்த்தீங்கன்னா டீம் பெருசாக இருந்ததுன்னா அந்த இன்கமே ஒரு மிகப்பெரிய இன்கமாக வரும். ஸோ இப்படி டைரெக்டாக நீங்கள் டீம் டெவலப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாலே அதுக்கு சீலிங் லிமிட் இருக்குது, அதை தாண்டி நெட்ஒர்க் இன்கம் இருக்குது, கூடவே எஸ்ஜி ப்ரமோஷன் இருக்குது, ஃப்யூச்சரில் ரீபர்ச்சேஸ் இன்கம் இருக்குது. இப்படி பலதரப்பட்ட வருமான வாய்ப்புகளை கொடுத்துக்கிற நம்மளுடைய பிஸ்னஸ் பிளானில் நீங்கள் சரியாக புரிஞ்சு செயல்பட்டீங்கன்னா எல்லா இன்கமையும் ஒரு சேர அச்சீவ் பண்ணி ஒரு மிகப்பெரிய வெற்றியாக வர முடியும். ஸோ பிளானை சரியாக புரிஞ்சுக்கிட்டு டவுட் இருந்தவங்க அப்ளை நல்ல டீட்டெயில் கேட்டுக்கிட்டு அதுக்கு மேலே டவுட் இருந்தால் அத்தாரிட்டி மஸ் கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கிட்டு மிகச்சிறப்பாக செயல்படுங்க. ஒரு மிகப்பெரிய வெற்றி தர்றதுக்கு மைவித்ரி மிக அற்புதமான பிளானை கொடுத்துருக்குது. ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள செயல்பட்டால் நிச்சயம் நீங்களும் ஒரு நாள் நம் நிறுவனத்தில் வெற்றியாளர் வர முடியும்.
கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க. முயற்சிக்கும் அத்தனை பேர்த்துக்கும் நிறுவனத்தின் வாழ்த்துக்கள். வணக்கம்.